வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மதுரகரன் விஜய் பிரிட்டன்லேருந்து எல்லாேருக்கும் நன்றி நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த யூகேயில் நடக்கிற ரயார்ட்ஸ் பற்றி போட்டிருந்தேன் நீங்கள் தான் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் நான் அந்த வீடியோ பண்ணியிருந்தேன் நிறையா பேர்கிட்ட இருந்து ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவிச்சிருந்தீங்க நிறையா பேர் என்னோட ஸ்டூடண்ட்ஸ் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் இனிமேல் வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது செப்டம்பர் இன்டேக்கில் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இங்கே நிறைய பேர் வந்து வரப்போகிறாங்க இல்லையா ஸோ அவங்க அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது அங்கே என்ன சூழலில் இருக்குது இங்கே நிறையா வதந்தி வந்து பரப்பிட்டுருக்காங்க யூடியூப்பில் நிறையா மீடியாவில் எல்லாமே வேறு வேறு சொல்கிறாங்க ஸோ கொஞ்சம் சொன்னீங்கன்னா தெளிவாக இருக்கும் இங்கே நடக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டதுனால தான் அந்த வீடியோ பண்ணேன் இப்போயும் வந்து அதனால தான் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்னால் சேகரிக்க முடிஞ்ச நியூஸை வச்சு இங்கே நடக்கிற விஷயங்களை நான் இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக நான் பார்க்குறேன் சரிங்களா வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நான் இந்த விஷயத்த வந்து சொல்லிக்கிறேன் இந்த நாட்டில் வந்து நான் ஒரு பதிமூணு வருஷத்துக்கு மேலே இருந்துகிட்ருக்குறேன் சரிங்களா ஸோ இத்தனை வருஷத்தில் வந்து நான் பெருசாக ரேசிசமோ இல்லை ரேசிஸ்ட்ஸை வந்து நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது நான் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த நாட்டில் பர்டிகுலராக வந்து ஃபேஸ் பண்ணது கிடையாது ஏன்னா நிறைய நல்ல மக்கள் வந்து இந்த நாட்டில் இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான அதாவது கெட்ட மக்கள்னு சொல்கிறத விட இந்த மாதிரி ரொம்ப ரேசிஸ்டாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்னும் நம்ம வெளியெல்லாம் வர்றோம் வேறு வேறு கிராமத்துக்கு இன்னும் நார்த் சைட்லாம் வர வர பார்த்தோன்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளை ட்ரீட் பண்ணுற விதமே வந்து சூப்பராக இருக்கும் நான் இங்கே நிறையா இடங்களில் வந்து இருந்திருக்கிறேன் இந்த நாட்டில் சரிங்களா இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நேற்று ராத்திரி வந்து ஒரு விஷயம் நடந்தது இங்கே என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க நேற்று ராத்திரி ஒரு முப்பது இடங்களில் இந்த வலதுசாரி பா கூட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ரைட் பீப்புள்ன்றவங்க ஸோ அவங்க வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறாங்க அதாவது கலவரம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து கவர்மெண்ட்லேருந்து போலீஸ் வந்து பயங்கரமாக இறக்கி பிரைம் மினிஸ்டர் வந்து சப்போ சப்போர்ட் பண்ணியிருந்தாப்புல ஸோ எல்லா இடத்துலையுமே போலீஸ் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ நேற்று ராத்திரி என்ன நடந்தது அப்படின்னா இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருந்தாங்க நிறையா வந்து வெளியே போக்குவரத்தெல்லாம் இல்லை அந்த மாதிரி தான் ஓரளவுக்கு இருந்தது எல்லா ஊர்கள்லேயுமே இந்த பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு இந்த நல்ல மக்கள்னு சொன்னேன் தெரியுமா அதாவது இந்த ரெண்டு வித்தியாசத்தை சொல்லிடுறேன் இந்த ஃபார்ரைட் பீப்புளுக்கும் அந்த நல்ல மக்களுக்கும் இவங்க இந்த ஃபார்ரைட் பீப்புள்ன்றவங்க வந்து ரொம்ப மைனர் ரொம்ப ரொம்ப குட்டி ஒரு கம்யூனிட்டி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தெரிவிக்கிற ஆளுங்க ஸோ வேறு எந்த ரேஸ் அதாவது கலர் ரேஸ் இது எல்லாமே எந்த நாட்டிலேருந்து இருந்து வர்றாங்க இது எல்லாத்தையுமே வந்து அவங்க பார்க்குற ஒரு மக்கள் அது ரொம்ப ரொம்ப சின்னது ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி சரியா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த பிரச்சனைகளோடு சேர்ந்து என்ன செய்கிறோம்னே தெரியாமல் வந்த கூட்டம் தான் நிறையா இந்த கடந்த ஒரு ஒரு வாரமாக நீங்கள் இருக்கிற நியூஸு கடையை உடைக்கிறது செய்கிறது நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இவங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே சேர்ந்து சாப்பாடுக்காக அலையிறவங்க இவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ளே சேர்ந்து பிரச்சனையாக வந்து பெருசாக உருவாக்கிட்டாங்களே ஒழிய இவங்க வந்து ரொம்ப சின்ன ஒரு கம்யூனிட்டி தான் இவங்க வந்து பிரச்சனை பண்ணணுன்ட்டு வந்ததுனால நல்ல மக்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு வந்து இந்த ரேசிஸ்ட் இந்த நாட்டில் வேணாம் ரேசிஸ்ட் வந்து இந்த நாட்டில் வேண்டாம் ஆன்டி நாங்கள் வந்து ஆன்டி ஃபேசிசம் ஆன்டி ரேசிசம் வந்து நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல மக்கள் எல்லாருமே பெரிய பெரிய கம்யூனிட்டியாக திரண்டு போய் அமைதியாக போய் எல்லா முக்கியமான இடங்கள்லையும் அதாவது நியூ கேசல் மிடில்ஸ்ப்ரோ அப்புறம் மேன்செஸ்டர் லிவர்பூல் பேர்மிங்ஹாம் சவுத் ஆம்ப்டன் ப்ரிஸ்டல் கீழே வரைக்கும் ஷெஃப்ஃபீல்டு இந்த மாதிரி நிறையா ஊர்களில் வந்து அவங்கெல்லாம் பெரிய கூட்டமாக போய் நின்ட்டாங்க இங்கே வந்து ஒரு இருபது பேர் முப்பது பேர்ன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறதுக்காக போன இடத்துல இவங்க வந்து நூற்று கணக்கில் வந்து அங்கே நிற்க நிற்கிறத பார்க்கவும் எந்த இடத்துலையுமே நேற்று ராத்திரி வந்து பிரச்சனை நடக்கலை அதே மாதிரி எல்லா இடத்துலையும் போலீஸும் வந்து எக்கச்சக்கமாக இருந்தாங்க ஸோ இந்த பிரச்சனை வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக வந்து மாறிட்டுருக்கு ஏன்னா மக்கள் எல்லோரும் இதை பார்க்குறாங்க என்னடா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வருது மீடியாவில் என்னென்னமோலாம் சொல்கிறாங்க எங்கேயோ இருந்து ஏதோ இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் முன் வந்திருக்காங்க நேற்று ராத்திரி அதுக்காக இது அப்படியே ஸ்டாப் ஆகிட போகுதா அப்படின்னு சொன்னால் இல்லை அவங்க வந்து திருப்பி வந்து எதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கு இந்த வீக்கெண்டை வந்து நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அதாவது சும்மா ஃபெஸ்டிவல்ஸ் இந்த மாதிரிலாம் ஒரு சில இடங்களில் நடந்துகிட்ருக்கோம் இது எப்பயுமே வந்து சம்மரில் நடக்கிறது தான் ஸோ அந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்து அவங்க ஏதாவது தகராறு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் செய்ய வேண்டாம் போக வேண்டாம் மக்கள் பெருசாக பெரிய அளவில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு இது இல்லாமல் நம்ம இஸ்லாமிய சமூக நண்பர்கள் வந்து நிறையா பேர் அவங்க லோக்கல் கம்யூனிட்டியில் இருக்கிற பாரு பப்புலாம் எல்லாம் இருக்கும்ல ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எதிராக போய் அதெல்லாம் வந்து ஒன்று திரண்டு அவங்களுக்கெல்லாம் வந்து சப்போர்ட்டிவாக நின்றுக்கிறாங்க அது வந்து லோக்கல் பீப்புள் இங்கே இருக்கிற மக்கள் இந்த நாட்டு மக்கள் வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது நெகிழ்ச்சி அடைஞ்சு அவங்க வந்து ஒரு வீடியோலாம் வந்து கட்டி பிடிச்ச ஒரு அம்மாலாம் வந்து ரொம்ப ச ரொம்ப நன்றி அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த நாடை வந்து உங்கள் நாடு மாதிரியே பார்க்குறீங்க ஏன்னா அப்படி தான் இங்கே இருக்கிறாங்க ரெண்டு ஜென்ரேஷனாக வந்து இந்த நாட்டில் இருக்கிறவங்க அவங்க நாடு தான் இது இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் விஷயங்கள் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா அதனால் நம்ம நியூஸில் சொல்கிற அப்படியே பூதாகரமாக இப்படி ஆகுது முடிஞ்சு போச்சு யூகேவோட நிலமையே முடிஞ்சிருச்சு யூகே அவ்வளோதான் அப்படின்னு பெரிய பெரிய யூடியூபர்லாம் வந்து பேசுகிறதெல்லாம் பார்த்துருக்குறோம் நம்ம நானும் ரெண்டு மூணுலாம் பார்த்தேன் ரொம்ப வருத்தமாக இருந்தது அதெல்லாம் பார்க்கல விஷயங்களை வந்து சரியாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு இடத்துல சொல்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வர்றீங்க இல்லை ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா எஸ் இங்கே வந்து கலவரங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அது நம்மளை வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போகிறது கிடையாது ஆஸ் லாங்கஸ் நம்ம முன்னாடி போய் அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாலே ஒழிய ஸோ அதனால் பசங்களே இங்கே இருந்தீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே போயிட வேண்டாம் அது அந்த நடக்கிற இடங்களுக்கே போக வேண்டாம் முடிஞ்சளவு வீட்டில் இருங்க யூனிவர்சிட்டிக்கு போங்க இவங்க இருந்து நிறைய இமெயில்ஸ்லாம் வந்திருக்கும் அதெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு அவங்க என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க ஹெல்ப்லைன் நான் மோ போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன் ஹெல்ப்லைன் காண்டாக்ட்ஸ்லாம் வச்சுக்கோங்க ஸோ ஏதோ ஒன்றுன்னா வந்து அவசரத்துக்கு கால் பண்ணுறதுக்கு ஸோ திங்ஸ் ஆர் கெட்டிங் பாசிட்டிவ் இது வந்து சீக்கிரமாக இது வந்து சரியாகும் இந்த நாட்டில் அதுக்காக நிறையா நிறையா மக்களும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க சரியாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட்டும் வந்து அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கு ஸோ அதுக்காக நான் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அந்த காரணம் அப்படிலாம் கிடையாது நம்மளே இந்த நாட்டில் வந்து இந்த நாட்டுக்கு படிக்கிறதுக்காக வந்து இந்த நாட்டில் வந்து இருந்துகிட்ருக்குறோம் இத்தனை வருஷமாக வேலை பார்த்துட்டு செஞ்சுட்டு ஸோ அதனால் நமக்கு எந்த சப்போர்ட் அதெல்லாம் இல்லை எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்களா எல்லோரும் இருக்காங்களா அதுதான் நமக்கு வேணும் இல்லையா நம்ம எல்லாருக்குமே அதுதான் வேணும் யார் நல்லது பண்ணாலுமே நமக்கு சந்தோஷம்தான் எண்ட் ஆஃப் டே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் சரிங்களா ஸோ நான் இதை பற்றி வேறு ஏதாவது நியூஸ் வருது செய்யுது அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அது வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க சிரிச்சிட்டே இருங்க சேஃபாக இருங்க நல்லா சாப்பிட்டு தமிழில் பேசுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக பார்த்துட்ருக்கிறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா நன்றி வணக்கம்